மேவிக் மினி இதில் இருக்க நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி 15 மீட்டர் மேலே பறக்க முடியாதனால நிறைய டவுட்ஸ், நிறைய பேருக்கு எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய சொல்கிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா மேவிக் மினி 1க்கு 2க்கு ரெண்டுத்துக்குமே இருக்குது நிறைய டவுட்ஸ். முதல்ல மேவிக் மினி 1க்கு பார்த்துடலாம். மேவிக் மினி 1 வந்து இப்போ அந்த ரெயின்போ ஆப் வந்து கொஞ்சம் கம்பேட்டபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மெயினாக சென்னை வீலோகர் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி லிச்சி 1 தான் இப்போ வழி போல், ரெயின்போ வந்து 15 மீட்டர் மேலே பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் அன்றைக்கி செக் பண்ணல, ஓகே அவர் சொல்லியிருக்காரு அதனால் இருக்கும் போல் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி செக் பண்ணேன் நான், அப்டேட் எதாவது வந்து தான் இல்லையான்னு தெரியல எனக்கு. ரெயின்போக்கு இன்றைக்கி செக் பண்ணும்போது 15 மீட்டர் மேலே போகுது. நான் ஆண்ட்ராய்டுக்கு சொல்கிறேன், அவர் iOS ஒரு வேலை சொல்கிறாரோ என்னன்னு தெரியல. iOS ஒர்க் ஆகணும், ரெண்டும் ஒரே மாதிரி தான், எதுக்குன்னு சரியாக தெரியல. ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகுது, ரெயின்போ ஆப்லேயும் 15 மீட்டர் மேலே போகுது. இன்றைக்கி செக் பண்ணேன், இன்றைக்கி வந்து 19 டிசம்பர், இன்றைக்கி செக் பண்ணும்போது ரெயின்போவும் 15 மீட்டர் மேலே போகுது, லிச்சியும் 15 மீட்டர் மேலே போகுது. iOSல வந்து பண்ணலாம், iOSல வந்து டவுன்கிரேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மேவிக் மினி 1க்கு வந்து iOSல டவுன்கிரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி iOSலேயும் வந்து பண்ணாலும் கஷ்டம் தான், பண்ணுறது கஷ்டம், பண்ணாலும் அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக. iOSல வந்து பழைய டவுன்கிரேடட் வெர்ஷன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணால் எரர் காட்டும், இல்லை பக் நிறையா இருக்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது ஆண்ட்ராய்ட்னா வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்றதால நம்ம எந்த சாஃப்ட்வேரில் எந்த சைட்டை வந்து உண்மை ஏற்றி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். iOSல அப்படி கிடையாது, அவங்க ஆப் ஸ்டோரில் என்ன இருக்கோ அதுதான் பண்ண முடியும். அதனால் இதில் iOSல வந்து நீங்கள் ரெயின்போ ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா லிச்சி ட்ரை பண்ணுங்கள். லிச்சி வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா லிச்சியில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லிச்சியில் வந்து iOSக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது ஆகலை எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இது வந்து வேர்ஷனே வந்து பீட்டா வெர்ஷன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னா வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா இதுதான் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பீட்டான போது நம்ம மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுறோம், பீட்டானாவே தெரியும் உங்களுக்கு, பீட்டானாவே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அந்த பக்ஸ் இருக்க தான் செய்யும், நிறைய பக் இருக்கும். அதே மாதிரி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எந்த ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வரதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பீட்டாவில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம தான் பக் இதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும், அந்த மாதிரி வெர்ஷன் தான் பீட்டா வெர்ஷன். அதனால் லிச்சியில் எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, 15 மீட்டருக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது. ஆச்சுன்னா எனக்கும் ஷாக் தான், ஏன்னா எனக்கும் அது பர்ஃபெக்டாக தெரியாது. பீட்டானாவே இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் வெர்ஷன் அப்படின்றது தான் பீட்டா வெர்ஷன், அதனால் டெஸ்டிங்லேயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒர்க் ஆகுது. அப்புறம் மேவிக் மினி டூ வரும்போது, இப்போ நான் வச்சுல மேவிக் மினி டூன்னு இதை தட்டுறேன், மேவிக் மினி டூ என்கிட்ட கிடையாது. மேவிக் மினி டூவில் வந்து உண்மையிலே மேவிக் மினி 1 கூட ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குது. மேவிக் மினி 2க்கு உண்மையிலே இப்போதைக்கு சொல்யூஷன் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கே ஃபீல் ஆகுதுன்னு தான் சொன்னோம். ஒரு ஏன்னா இதுவே வந்து இது மேவிக் மினின்னா பரவாயில்ல, கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மி, 2.7K தான், அப்புறம் வைஃபைல தான் ஒர்க்காகுது அப்படின்றது. மேவிக் மினி 2 நிறைய பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மேவிக் மினி 2 காஸ்ட்லி ப்ளஸ் 4K எல்லாமே இருக்குது, இருந்தும் அந்த டிஜே ஃப்ளை ஆப் மட்டும் தான் இப்போதைக்கு கம்பேட்டபிள். ரெயின்போ கம்பேட்டபிள் கிடையாது, ரெயின்போ ஆப்பும் லிச்சிலையும் இப்போதைக்கு கம்பேட்டபிள் கிடையாது. அது நான் ஃபோரம் அதெல்லாம் வந்து செக் பண்ணேன், நிறைய வெப்சைட்டில் சைட்ஸ்லலாம் செக் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. அதில் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்த்து அதில் சொன்னதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் மேவிக் பைலட்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நான் பார்த்தேன், அந்த ஃபோரமில் அது நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் வேணால் நீங்கள் படித்து பாருங்கள். நிறைய பேர் அதில் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன. டிஜே ட்ரோன் எக்ஸ்பர்ட் அப்ரூவ்டு வெண்டர் ப்ரீமியம் பைலட் அவர், அவர் அமெரிக்கா, லொக்கேஷன் ஹாரிஸ்பர்க் பிஏ அமெரிக்கா. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே ஓன்ட் பி ஏபிள் டு மேக் லிச்சி கம்பேட்டபிள் வித் த மேவிக் மினி 2 அன்டில் டிஜே ஆட்ஸ் சப்போர்ட் டு தேர் SDK. SDKனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் விச் லிச்சி இஸ் யூஸிங். லிச்சி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டும் டிஜேக்கும் வந்து இன்னும் அந்த கனெக்ஷன் இல்லை, அவங்க வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணல, டிஜேலேருந்து சப்போர்ட் பண்ணல இவங்களோட லிச்சியோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ட. பண்ணாங்கன்னா ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு 9 நவம்பர் சொல்லியிருக்காரு, நவம்பர் 9, இது ஒரு மாதம் முன்னாடி சொல்லியிருக்காரு. அது கொண்டு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு மேவிக் மினி 2 வச்சுருக்கீங்கன்னா வந்து வித்துறாதீங்க, திரும்பி வந்து கொடுத்துறாதீங்க. வாங்கின ப்ரைஸ்க்கே இல்லை, எனக்கு யூஸ் இல்லைன்னா யாருக்கும் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக வச்சுருங்க. ஏன்னா அது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது, என்றைக்கு இருந்தாலுமே யூஸ் ஆகும், கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும், டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து ஆக்கிசிங்க் மொத்தமாக, இது வந்து ஒரு வைஃபை ட்ரோனு, வைஃபை ட்ரோனுன்றதால எந்த இதுனாலும் கனெக்ட் ஆகும், எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்னாலும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஆக்கிசிங்கிறது வந்து அந்த கனெக்ஷனே ட்ரோனுக்கும் ரிமோட்டுக்கும் இருக்க அந்த கனெக்ஷனே வந்து டிஜே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது மொத்தமாக சொல்ல போனோம்னா. அதனால தான் நமக்கு அந்த கிடைக்க மாட்டேது மேவிக் மினி 2க்கு, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்போட சப்போர்ட் வந்து ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. ரெயின்போலாம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ இருக்கதே கொஞ்ச நாள் மட்டும் தான் தெரியும் திடீர்னு. லிச்சி கூட ரொம்ப நாளாக பெரிய யூடியூபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்து லிச்சி இருந்து ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும். ரெயின்போ வந்து யாரும் அந்தளவுக்கு சொல்லதும் கிடையாது, அதுவே சப்போர்ட் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா மேவிக் ஏருக்கே இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, லிச்சியில் சப்போர்ட் வரல, ஏன்னா அவங்க சரியாக விடலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணணும். அந்த ஆப் இல்லைனாலும் ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக கவர்மெண்ட்லேயும் மாற்றுவாங்க. ஏன்னா வந்து இது
ஒரு உண்மையிலே என்ன டிசிஷன் தெரியல. 15 மீட்டர்லாம் ஒரு ஹைட்டே கிடையாது, அதில் எப்படி இந்த ட்ரோனை பறக்க வைக்க முடியும்னு தெரியல. 15 மீட்டர்னா ஒரு கம்பம், ஒரு போஸ்ட் கம்பம் அளவு கூட வராது 15 மீட்டர்ன்றது. அந்த ஹைட்டில் என்ன எடுக்க முடியும் நம்ம ட்ரோன் ஃபுட்டேஜ்ன்னு தெரியல. இது கண்டிப்பாக முன்னாடியே சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வரப்போது ரிலீஸ் ஆக போதுன்னா முன்னாடியே சொல்லிடணும். அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் மாற்றுறது சரியில்லை, கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ்னா கூட பரவாயில்ல, ஒரு ஓகே ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஹைட்டு தான். ஏன்னா இது மெயினாக கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஏதாவது ஸ்பை பண்ணுறதுக்கு எதாவது யூஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ட்ரோன், நானோ ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா நானோ ட்ரோன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண வேணால் சொல்லலாம். நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், என் ட்ரோன் வந்து நான் டிஜிசி வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அது ரெஜிஸ்டர் பண்ணல நீங்கள் அப்படின்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நான் அந்த லிங்க் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் எப்படி ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அது பார்க்கலாம். வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ஐபாட்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டாங்க, டிஜே ஃப்ளைஅப்பில் நான் வந்து வெர்ஷன் வந்து அதிகமாக வச்சுருக்கேன், 1.21 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன், அப்போ லிச்சிலையும் அது பாதிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நான் லிச்சியில் நான் ரெண்டுமே தான் வச்சிருக்கேன், நான் 4 ஆப் வச்சிருக்கேன். என்னென்ன ஆப் வச்சிருக்கேன், நான் வந்து ரெயின்போ வச்சிருக்கேன், டிஜே ஃப்ளை ஆப் வச்சிருக்கேன், அப்புறமா லிச்சி வச்சிருக்கேன். எல்லாமே ஃபுல் அப் டு டேட்டில் இருக்க, எல்லாமே அப்டேட்டட் தான். நான் இப்போ ப்ளே ஸ்டோரில் கூட போய் ஏதாவது அப்டேட் வந்திருக்கு போல அப்படின்னு வச்சு எல்லாமே அப்டேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். டிஜே ஃப்ளை ஆப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் லிங்க் பண்ணாலும் லிச்சி ஆப்புக்கு எந்த இதுவும் ஆகாது, ஏன்னா இது தேர்ட் பார்ட்டி. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வந்து அந்த ஆப்பில் தான் ஓப்பன் பண்ண போறீங்க, கேட்கும் நம்மகிட்டே கேட்கும் எந்த ஆப்பில் யூஸ் பண்ண போறீங்கன்னு. லிச்சி, டிஜே ஃப்ளை ஆப், ரெயின்போன்னு காட்டும். நம்ம எந்த ஆப் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஆப் தான் ஃபுல்லாக ஆக்சஸ் எடுக்கும் தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் வராது எதுவுமே. லிச்சின் அப்படி தான் பண்ணேன், நான் உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்பியும் ஆன் பண்ணி ரெயின்போ பார்த்தேன், ரெண்டுமே அப்படி தான் செக் பண்ணேன், எதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுவும் கேலிப்ரேஷன்லாம் நான் பண்ணோன்னா வந்து நான் லிச்சி அப்படிலாம் பண்ண முடியாது, பக் இருக்கிறதுனால, பீட்டா வருஷன்றதால அது ஏதோ பக் இருக்குது, அதை சரி பண்ணுற வரைக்கும் நான் டிஜே ஃப்ளை ஆப்பில் போய் தான் கேலிப்ரேஷன்லாம் பண்ணுறேன். நம்ம காம்பஸ் கேலிப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்பி இதில் வந்து ஃப்ளை பண்ணுவேன், எல்லாம் பறக்குது. உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வாங்குறீங்க லிச்சி ஆப் வாங்குறீங்கன்னா வாங்கிட்டு உடனே உங்களால் டெஸ்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு 2 டேஸ் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டில் வாங்கினீங்கன்னா வந்து 2 டேஸில் ரீப்ளேஸ், அதாவது ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லை ஆப் ஸ்டோரில் வந்து பாலிசி எப்படி இருக்குன்னு தெரியல, ஆப் ஸ்டோரில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக ரிட்டர்னுக்கு எடுக்கிற ரிட்டர்ன் ரீஃபண்ட் பண்ணுற பாலிசி இருக்கும். இல்லாமலாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, தெரியாமல் வாங்கியிருந்தீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அப்படி ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்க பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிங்க ஒர்க் ஆகும், லிச்சி கண்டிப்பாக ஒர்க் ஆகுது, ரெயின்போவும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது இந்த டேட்டில். நான் 19 டிசம்பர் இன்றைக்கி எடுக்கும்போது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. மேவிக் மினி 2 வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் வரும், நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. இண்டோர் ஃப்ளைட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எடுத்து இது பண்ணுங்கள், அதை ஆப்ரேட் பண்ணுங்கள். இல்லை அந்த ட்ரோனில் இருக்க கேமராவை வேறு மாதிரி கிம்பல் மாதிரி யூஸ் பண்ணுங்கள், எப்படின்னா பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக அதை மட்டும் விட்டுறாதீங்க, இல்லைனா திரும்பி கொடுத்துறாதீங்க. அந்த ப்ரைஸ்க்கு திரும்பி கிடைக்குமான்றது டவுட், நீங்கள் வாங்கின ப்ரைஸ்க்கு விட அதிகமாக தான் கிடைக்கும். மேவிக் மினி 2 வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கிடைக்க அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. மேவிக் மினிலாம் இப்போ கிடைக்குது, ஃப்ளைமர் காம்போ, மேவிக் மினி 2 கிடைக்கல. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன், அதாவது மேவிக் மினி 2 வரும்போது மேவிக் மினி ப்ரைஸும் கம்மியாகிடும், ப்ளஸ் அதோட குவான்டிட்டி வந்து நிறையா நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிடோம்னா. அதே மாதிரி தான் எனக்கு மேவிக் மினி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரோன் நான் என்ன ஆனாலும் இதை வந்து எந்த ட்ரோன் வந்தாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த ட்ரோனை. எனக்கு ஃபஸ்ட்டு இதை பறக்க வச்சது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இதில் தான் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இது, அதனால் ஓகே பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து தாராளமாக கேளுங்க கமெண்ட்டில், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லைனா அது ஒரு வீடியோவாக கூட போட்டுறேன், ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது அப்படின்னா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறையா, ஏன்னா ட்ரோன்ஸ் பற்றி தான் நான் இதில் மெயினாக அதிகமாக போட ஆரம்பித்தேன் இந்த சேனலில், அதனால் ட்ரோன்ஸ் பற்றி நிறைய கேட்குறீங்க, கண்டிப்பாக கேளுங்க. உங்களை ஆல்ரெடி எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை என்னென்ன கமெண்ட் பண்ணிங்களோ அந்த கேட்டகரி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஒரு வீடியோவும் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன பண்ணுறது டைம் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது, எடிட் பண்ணுறதுக்கு, போடுறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி எல்லா என்ன கமெண்ட் கேட்டிங்களோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு வீடியோ என்னென்ன கேட்டிங்களோ எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.